அடர்ந்த காட்டில் எல்லா குருவிகளும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டில் வாழ்ந்த கிட்டு காகம் மட்டும் ரொம்ப திருட்டு குணத்தோடு இருந்துச்சு. அதுக்குன்னு எந்த ஒரு உணவையும் தேடி வெளியே போகாது. ரொம்ப சோம்பேறி குணத்தோடு இருந்ததுனால பக்கத்து குருவி கூட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் திருடி சாப்பிட்றோம். தினமும் குருவிகள் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே இருக்கிற பழங்களையெல்லாம் எடுத்து சாப்பிட்றோம். இறத்தேட போன குருவிகளாக வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அதுக்கு சேர்த்து வச்ச உணவுகள் எதுவும் இருக்காது. எல்லா குருவிகளுக்கும் அந்த கிட்டுக்காகந்தான் திருடி சாப்பிடுதுன்னு நல்லா தெரியும். எந்த கூட்டில் உணவில்லையோ அந்த குருவி போய் அந்த காகத்து கூட சண்டை போடும். என்னதான் அந்த காகத்தை அடித்தாலும் திட்டினாலும் அதோட குணத்தை மாற்றிக்கலை. குருவிகள் இல்லாத நேரமாக வீட்டில் போய் எல்லா பொருட்களையும் திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சின்ன வீட்டில் போய் அந்த காகம் திருடி சாப்பிட்டு வெளியே வரும்போது சின்ன கிட்ட மாட்டிக்கிச்சு. கிட்டு மாமா, தினமும் எங்கள் கூட்டில் வந்து திருடி சாப்பிட்றீங்களே, அதுக்கு பதுவாக நீங்களும் உணவு தேடி போகலாம்லன்னு கேட்டுச்சு. அதை கேட்ட கிட்டு, திருடுற பழத்தில் தான் ருசி அதிகமாக இருக்கும், இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது, போய் வேலையை பாருடா தம்பின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்படி திருடி சாப்பிட்டு சோம்பேறித்தனமாகவே அதோட பொழுதை கழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மழை காலம் ஆரம்பிச்சது. பலத்த காத்தோட மழை பெஞ்சதுனால கிட்டுவோட வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு. கொற்ற மலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டு அதோட குழந்தைய கூட்டிகிட்டு எல்லா வீட்டுக்கும் போய் உதவி கேட்டுச்சு. கிட்டுவோட குணத்தை தெரிஞ்ச குருவிக யாரும் அதை வீட்டுக்குள்ளே கூப்பிடல. சின்ன வீட்டில் போய் கதவை தட்டி, நானும் என்னோட குழந்தையும் மலையில் ரொம்ப கஷ்டப்படுறோம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க அனுமதி கொடுன்னு கேட்டுச்சு. பார்க்கவே பாவமாக இருக்குன்னு சின்னும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட சொல்லிச்சு. கிட்டு, ரொம்ப நேரம் மலையில் நினச்சி ரொம்ப குளிர் அடிக்குது, நான் கொஞ்ச நேரம் நெருப்பு மூட்டி குளிர்காயறேன்னு குளிர்காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வெத வெதப்பானதும் கிட்டுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுது. இந்த கூட்டுக்குள்ளே ஏதாவது உணவு இருந்தால் கூட எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு கேட்டுச்சு. அதை கேட்டதும் சின்னவும் அதோட அம்மாவும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. கிட்டு, நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், உங்கள் ரெண்டு பேத்துக்கும் காது கேட்கலையா, எனக்கு சாப்பிட்றக்கு ஏதாவது கொடுங்க, ரொம்ப பசிக்குதுன்னு கேட்டுச்சு. சின்னவும் அதோட அம்மாவும் வீட்டில் சாப்பிட்றக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லுச்சு. ஐயோ குருவிகளா, சாப்பிட்றக்கு எதுவுமே எடுத்து வைக்கலையா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அதை கேட்டதும் சின்னவும் அதோட அம்மாவும் எரியற நெருப்பில் குதிச்சிருச்சு. ஐயோ முட்டாள் குருவிகளா, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நெருப்பில் குதிச்சிட்டிங்களே, உங்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு கத்துச்சு கிட்டு. பசிக்குதுன்னு சொன்ன உனக்கு எங்ககிட்ட கொடுக்குறக்கு எதுவுமே இல்லை, அதனால தான் நாங்களே இன்றைக்கி உனக்கு உணவாகிறோம், நீ எங்களை சாப்பிட்டு உன்னோட பசியை போக்கிக்கோன்னு சொல்லிச்சு. அதை கேட்டதும் காகம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. என்னோட பசியை போக்குறதுக்கு நீங்களே உணவாயிட்டீங்களேன்னு ரொம்ப அழுதுச்சு. குருவிகளாக என்னை மன்னிச்சிடுங்க, என் பசியை போக்குறதுக்கு நீங்கள் உங்கள் உயிரையே கொடுத்துட்டீங்க, ஆனால் நானும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் திருடி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இது வரைக்கும் யார் சொல்லியும் நான் என் குணத்தை மாற்றிக்கலை, ஆனால் இன்றைக்கி நெருப்பில் குதித்து நீங்கள் என் குணத்தை மாற்றிட்டீங்க, இனிமேல் நான் எந்த கூட்டிலையும் போய் திருட மாட்டேன். உங்களை மாதிரியே இனிமேல் நானும் என்னோடய உணவை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுப்பேன். குருவிகளோட இந்த செயலை பார்த்த தேவதை குருவிகளை காப்பாற்றி அதுகளுக்கு வேணுங்கிற உணவுகளையும் கொடுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் காகம் தனக்கு கிடைக்கிற எல்லா உணவுகளையும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டுச்சு. சின்னம், கிட்டு மாமா, எந்த ஒரு பொருளையும் திருடி சாப்பிட்டா ருசி இருக்காது, பகிர்ந்து சாப்பிட்டாதான் ருசி இருக்கும். ஆமாம், நீ சொல்கிறதும் உண்மைதான், நமக்கு கிடைச்ச பொருளை மற்றவங்களோட பகிர்ந்து சாப்பிடும்போது தான் உண்மையான சந்தோஷமே இருக்குது.